ஒரு கைது என் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. இப்போது அவர் அங்கே ஜெயிலில் இருக்கார். இப்போ கேபினட் மீட்டிங் நடக்கணும்னு வச்சிங்களேன், அப்போ அஜெண்டா ஜெயிலுக்கு அனுப்பிச்சுவாங்களா? ரகசியம் கசியமா கசியாதா? அப்போ ரகசியத்தை ஒரு காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்க அரசு ரகசியத்தை காக்கலைன்னா அது அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் தானே? அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு விடியாத அரசுக்கு நிச்சயமாக அந்த சுமை வரும். இன்றைக்கி உயர்கல்வித்துறையில் பள்ளிக்கல்வித்துறை எல்லா துறையும் இன்றைக்கி சீரழிந்து போகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி வன்முறை முற்றிலுமாக தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது மத்திய அரசுக்கு முழுமையான பொறுப்புகள் உண்டு. எனவே மத்திய அரசு உடனடியாக வந்து காலம் தாழ்த்தாமல் இதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் உடனடியாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இது வந்து காலத்தால் எழுதப்பட்ட நியதி இது. எனவே ஒரு திரு செந்தில் பாலாஜி ஒரு சிறை கைதி, ஒரு சிறை கைதி என்னும் கொடுக்கப்பட்டது. ஒரு கைதி என் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. அந்த வகையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வந்து ஆளுநர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தையும் வந்து நாடியிருக்கோம். உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை இருக்குது, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போது கேபினட்ன்றது ஒரு ரகசியம் காக்கிற ஒரு விஷயம், ஒரு அமைச்சர்ன்றது ரகசியம் காக்கிற விஷயம். இப்போது ஒரு கேபினட் மீட்டிங் நடக்கும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா 91லேருந்து அமைச்சராக இருந்திருக்கேன். நான் 91 அதுக்கப்புறம் வந்து 2016 2011 ஸ்பீக்கர். இப்படி அமைச்சராக இருந்த பல காலங்களில் பொதுவாகவே ஒரு அமைச்சரவை கூட்டம் அப்படின்னாக்கா ஒரு மூடி முத்திரையிடப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியல், ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ், அதாவது அஜெண்டா என்னென்ன வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அந்த கேபினட் மினிஸ்டர் சட்டிலைட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வரும். இப்போ மினிஸ்டர் தான் எனக்கு கூட வரும். அதை வந்து என் பிஏ கூட ஓப்பன் பண்ணக்கூடாது. என் பிஏ கூட ஓப்பன் பண்ண அது போடுவாங்க. It should be opened only by the Honorable Minister, not by any others. யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அது மினிஸ்டர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் தபாலில் ரிசீவ் பண்ணால் கூட என் டேபிள் வச்சுருவாங்க. அதை நான் சிசரில் கட் பண்ணி உள்ளதை படிச்சுட்டு பார்த்துட்டு மறுநாள் எத்தனாந்தேதி கேபினட்டோ அந்த கேபினட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அஜெண்டாவை சொல்லி. இப்போது அவர் அங்கே ஜெயிலில் இருக்கார். இப்போ கேபினட் மீட்டிங் நடக்குதுனு வச்சிங்களேன், அப்போ அஜெண்டா ஜெயிலுக்கு அனுப்பிச்சுவாங்களா? ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அஜெண்டாவை? அவனுக்கு அவருக்கு அனுப்பணும், கேபினட் நோட்டு அனுப்பணும். கேபினட் நோட்டு அனுப்பும்போது அவர் எப்படி ரிசீவ் பண்ணுவார்? அங்கே கேட்டில் வந்து இப்போ கான்ஸ்டபிள், தபால், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர், அங்கே வந்து சூப்பரிண்டெண்ட், ஜெயிலரு, அசிஸ்டன்ட் ஜெயிலரு, டெப்டி ஜெயிலரு, சீஃப் வார்டனு, வார்டனு, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பேரை தாண்டி செந்தில் பாலாஜி போகணும். அப்போது இது ரகசியம் கசியமா கசியாதா? ரகசியம் கசியமா கசியாதா? அப்போ ரகசியத்தை ஒரு காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்க அரசு ரகசியத்தை காக்கலைன்னா அது அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் தானே? அரசமைப்பு சட்ட விதிமீறலுக்கு உட்பட்டு தானே? அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு விதிமீறலுக்கு உள்ள அரசை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு வந்து அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு அரசமைப்பு சட்டப்படி வந்து அதை பதவியில் நீடிக்க வைக்க முடியும்? அது வந்து சட்டப்படி அது வந்து தப்பு அது. எனவே வந்து ஒரு ரகசியம் காக்காத ஒரு அரசு, இப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு அரசு இன்னும் வந்து அவரை வந்து நீக்காதது என்பது இது போன்ற பிரச்சனைகள்லாம் எதிர்காலத்தில் வலியுறுத்தி அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு விடியாத அரசுக்கு நிச்சயமாக அந்த சுமை வரும். பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி ஒன்று தமிழ்நாட்டில் எஸ்டிக்கு இருக்கணும், பழங்குடியினருக்கு இருக்கணும். ஏன் கொண்டு வரல? 17 வருஷம் இருந்தாங்கல்ல செய்யக்கூடிய இடத்துல. நாங்கள் செய்யக்கூடிய இடத்துல இல்லையே, கேட்கக்கூடிய இடத்துல தானே இருந்தோம், சண்டை போடுற இடத்துல தானே இருந்தோம். ஓனர் இவங்க தானே. இப்போ 17 வருஷம் 17 வருஷம் மத்தியில் ஓனர் இவங்க தான். ஓனர் செய்கிறது எப்படி இருக்குது, டெலண்ட்டு செய்கிறது எப்படி இருக்குது? டெலண்ட்டு கேட்க தான் முடியும் ஓனர்கிட்ட இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் செய்யாமல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வியை பொது பட்டியலில் அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையை கொண்டு போனாங்க. அன்றைக்கி மாநில பட்டியலில் நினச்சிருந்தால் சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து அண்ணன் நெடப்பாளையர் வந்து இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அது வந்து பொது கல்வி திட்டமாக. உனக்கு என்ன கல்வி தேவை அப்படின்றது நான் டிசைட் பண்ண முடியுமா? உனக்கு என்ன கல்வி தேவைன்றது நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். பொது பாடத்திட்டம்னு ஒன்று கண்ணு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆட்சியில், அம்மாவுடைய அரசு எங்களுடைய அதிமுக ஆட்சியில் 51% பேர் இன்றைக்கி உயர்கல்வி போயிருக்காங்க. இன்றைக்கி திமுகவில் 25% தான், திமுகவில் 25%.
எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போது எந்த ஆட்சி வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இன்றைக்கி உயர்கல்வித்துறையில் பள்ளிக்கல்வித்துறை எல்லா துறையும் இன்றைக்கி சீரழிந்து போகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உயர்கல்வித்துறை இன்றைக்கி வந்து ஒரு 40 வருஷமாக இன்றைக்கி யூஜிசி கிராண்ட் இன்றைக்கி கொடுத்துட்ருக்க நிலையில் அந்த யூஜிசி கிராண்ட் கொடுக்குமா சார், இது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனு பணம் போய்டும் அன்றைக்கி. அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து புறந்தள்ளிட்டு இன்றைக்கி ஒரு பொது பாடத்திட்டம் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கல்வியாளர்கள் இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு மனக்குவலில் இருக்காங்க. இன்றைக்கி அதில் எடப்பாடியில் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. இன்றைக்கி கிழக்கு பதிப்பு பதிவாளரை பெரம்பலூரில் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. மணிப்பூர் பிரகாரத்தில் அவர் வந்து விரும்ப தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற கருத்து தெரிவித்திருக்காங்க. அவர் வந்து அரசு அதாவது இந்த விடியாத ஆட்சியில் துறையில் சரி சமூக வலைதளங்கள் பொதுவாகவே வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த கருத்தும் போடக்கூடாது, எந்த கருத்தும் போடக்கூடாது. அப்படி போட்டால் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இதுதான், ஆனால் இவங்க போயிடுவாங்க வனவாசம். 2026 பர்மனெண்ட்டாக வனவாசம் போயிடுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக வனவாசம் அமைச்சார், இனிமேல் உனக்கு தமிழ்நாட்டிலே வேலை இல்லைன்னு. அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்ச பிறகு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்தாங்க. ஆனால் இனிமே சொல்கிறேன், அது நேரே சொல்லிட்டார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரே என்ன சொல்லியிருக்காரு அவர், 2026 நீங்கள்லாம் ஒழுங்காக இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் நாங்கள் வெளியில் தான் நிற்பேன்ட்டார். இன்னும் 10 வருஷம் கோட்டைக்கு வெளியில் தான் நிற்போம், இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இனிமேல் ஆட்சின்றது வராது அப்படின்னு நிதர்சனமாக சொல்லிட்டார் அவர். அதில் அவங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய இது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நிச்சயமாக 40 தொகுதி நமது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். அந்த வகையில் ஒரு ஆட்சியாளர் வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். யாருமே வந்து ஆட்சியை பற்றி பேசக்கூடாது, எந்த காலத்துலையும் இல்லை. இது மாதிரி எந்த காலத்துலேயும் இது மாதிரி ஒரு பத்திரிகையாளரை கைது செய்வது, அதே போல் எதிர்கட்சிகளை வந்து பொய் வழக்கு போடுவது, அப்புறம் வந்து ஐடியில் வந்து இந்த ஐடி விங்கில் வந்து டிஎம்கேயில் வேணால் ஐடி விங்கு எது வேணாலும் போடலாம், டிஎம்கே ஐடி விங்கு எது வேணாலும் போடலாம். இத்தனைக்கு வந்து நிறைய இந்த நான் இத்தனைக்கு புதிய தலைமுறையில் வந்து அவங்க சிஓட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் பேசாத விஷயத்தை புதிய தலைவர் லோகோ போட்டு அதை வந்து போடுறான், ஆனால் புதிய தலைவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. ஒன்றும் எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதை அவங்க லோகோ போட்டு பண்ணுறாங்கன்னா அதை அதே மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து மாஃபிங் பண்ணி ஒரு சொல்லாத கருத்தை வந்து சொல்ல வச்சு இப்படியெல்லாம் போடும்போது உடனடியாக மீடியா வந்து சைபர் கிரைம் கொடுத்து உடனடியாக பண்ணனா கோர்ட்டுக்கு போங்கண்ணே. இப்போ எங்கள் மேலாம் இப்போ கேஸ் போடுறாங்க, நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் போட்டால் போடு 1000 கேஸ் போடு, இருக்கிற ஐபிசி செக்ஷன்லாம் போடு, சிஆர்பிசிலாம் போடு, எதை பற்றியும் வி டோன்ட் கேர், புரியுதுங்களா? எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா நீ ஒன்றும் ராஜா கிடையாது, நீ வந்து ஒரு சிஎம் தான். நீ நினச்சா எதுவெல்லாம் பண்ண முடியுமா? உங்களுக்கு மேலே கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் நீதிபதிகள் இருக்காங்க, நீதி இருக்குது. அதனால் நீதிபதி இருக்காங்க, நீதியும் இருக்குது. கண்டிப்பாக அந்த நீதிபதிகள் நீதி வழங்குவார் அடிப்படையில் நாங்கள் எதை பற்றி கவலைப்படுறோம், அதனால் சேலஞ்ச் பண்ணுறோம். அதுமாதிரி தைரியம் வேணும். மாதிரி உடனே என்ன பண்ண, இன்றைக்கி வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்து மிரட்டல் விடப்படுதுன்னா ஒன்றே ஒன்றா வேணும். நீங்கள்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து போடுறீங்க கேஸை அப்படின்னு யாருமே போடுறது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு மார்ஃபிங் பண்ணி போடுறது கூட அந்த சேனல்கிட்ட எடுத்து போனால் கூட அவங்க வந்து போய் சைபர் கிரைம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயப்படுறாங்க. எதுக்கு இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது சொல்லுங்கள். என்ன அவங்க என்ன இது வரி கொடுக்குறாங்களா, இல்லை வட்டி நீங்கள் கட்டணுமா, இல்லை கிஸ்தி கட்டணுமா, இல்லை வந்து உங்களுக்கு தர இன்சென்டிவ் அவங்க கட் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லை வந்து உங்களுக்கு தர என்ன? நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுதந்திரமாக கிட்டத்தட்ட 4வது தூண். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதனால் உள்ளது இவ்வளோவா நெற்றிக்கு திறந்தாலும் குற்றமேன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பத்திரிகை துறைக்கணும். அதனால் நீங்கள் வந்து குரல் கொடுத்தால் ஒழிய இந்த ஆட்சியை பொறுத்தவரை செய்ய மாட்டாது. நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும். மணிப்பூர் மாநிலத்துக்கு போயிட்டுருக்காங்க.
இந்திய கூட்டணியின் சார்பாக போறதை நீங்க போய் பாக்குறீங்க. இல்லை, இப்போ மணிப்பூர் பொறுத்தவரையில் எங்கள் நிலைப்பாடு அமைதி திரும்பணும், சுமூகமாக நிலை ஏற்படணும், பேச்சுவார்த்தைகள் இரண்டு சமுதாயத்தை வந்து, அதாவது குக்கி சமுதாயம் மைதி ரெண்டு சமுதாயத்தையும் வந்து அவர்களெல்லாம் அழைத்து பேசி ஒரு முடிவு காட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் உடனடியாக அந்த வன்முறை வந்து, வன்முறை என்பது தீர்வாகாது. வன்முறை முற்றிலுமாக தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது மத்திய அரசுக்கு முழுமையான பொறுப்புகள் உண்டு. ஏன்னா அதை பொறுப்பு வந்து உணர்ந்து மத்திய அரசு அங்கே முழுமையான அமைதி திரும்புவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் யாரும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே மத்திய அரசு உடனடியாக வந்து காலம் தாழ்த்தாமல் இதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் உடனடியாக நான் கேட்டுக்கொள்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.